வணக்கம். இந்த போட்டி உலகில் நமக்கு மார்க்கெட்டிங் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகி போச்சு. முன்னாடியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன் பொருளில் தரம் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வாய் வழியாக நிறைய பேர்கிட்ட சொல்லி நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படிம்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. நான் நல்ல பொருள் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் தான் நாலு பேருக்கு சொல்லி ஆகணும். ஸோ மக்கள் வந்து அந்த அளவுக்கு நம்மளோட ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதில் கவனம் செலுத்துவாங்களா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. இதில் ஏற்றுமதியில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம். இதனால் இந்தியா வந்து ஏற்றுமதி ப்ரமோஷனுக்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பல, ரோட் ஷோவிலேருந்து ட்ரேட் ஃபேர்லேருந்து பையர் செல்லர் மீட்லேருந்து நம்ம பர்டிகுலர் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலும் அந்த நாடுகளில் உள்ள எம்பசியும் சேர்ந்து பல நடவடிக்கைகளும் எடுக்காங்க. ஆனால் இன்றைக்கி துருக்கி அப்படிங்கிற ஒரு நாடு ஒரு பெரிய அளவில் ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஜம்ப் பண்ணியிருக்கு. அது என்னென்னா, நம்மளதுனா ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க அளவில் அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அவங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் போடுறாங்க, துருக்கி பொருட்களை எந்தெந்த நாடுகளில் நாம் விற்பனை பண்ண முடியும், அதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு, ப்ளஸ் 3000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள், அந்த நாடுகளை ஈஸியாக கொண்டு போய் பொருளை வந்து சேர்க்க முடியாது, ஏன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி நாடுகளையும் பட்டியல் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 17-18 நாடுகளோட பட்டியலில் வந்து கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட்லலாம் வந்து நாங்கள் ஷெல்ஃபை வந்து வாடகைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்ட்டாங்க. இப்போ சினிமா பார்த்திங்கன்னா தியேட்டரை வந்து வாடகைக்கு எடுத்து ஓட்டுவாங்க, அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு ஹைப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஷெல்ஃபை வந்து வாடகைக்கு எடுத்துடுறோம். அந்த ஷெல்ஃபில் வேறு எந்த பொருளையும் வைக்கக்கூடாது, துருக்கி நாட்டிலிருந்து போகக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் வைக்கணும். ஷெல்ஃபு காலியாக இருந்தாலும் மாதம் மாதம் அவங்களுக்கு நாங்கள் பணம் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இது. ஸோ இந்த கண்ட்ரி லிஸ்ட்டை பார்ப்போம், எந்தெந்த நாடுகளெல்லாம் இந்த மாதிரி அவங்க மார்க்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். கனடா, மெக்சிகோ, பிரேசில், சிலி, ஜப்பான், சைனா, சவுத் கொரியா, பாகிஸ்தான், இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து, ஃபிலிப்பைன்ஸ், வியட்நாம், சவுத் ஆஃப்ரிக்கா, நைஜீரியா, ஆஸ்திரேலியா, இந்த நாடுகளெல்லாம் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் செல்ஃபை வாடகைக்கு எடுக்க போகிறாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது மட்டும் இல்லாமல் இப்போ அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இது டிவி, சினிமா, இந்த மாதிரி மக்களை அதிக அளவில் போய் ரீச் ஆகக்கூடிய மீடியாவை வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், எங்களோட ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்ண போகிறோம், அந்த நாட்டில் உள்ள நடிகர் நடிகைகளை வந்து எங்களோட நாட்டு பொருட்களை ப்ரமோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, இந்தியாவும் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. நம்ம ஊரில் டிமார்ட்டில், பிக் பஜார்லலாம் வந்து பொருட்களை வந்து அவங்க வந்து ஒரு ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சன் டிவியில் சீரியல் போடுற நேரத்தில் ஒரு விளம்பரம் வரும், அந்த விளம்பரத்தில் நம்ம ஊரில் உள்ள த்ரிஷாவோ அல்லது நயன்தாராவோ வந்து வந்து என்ன சொல்லுவாங்க, துருக்கி நாட்டோட பாரம்பரியமான டீ வந்து இப்போ இந்தியாவில் கிடைக்குது, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிமார்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி எந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் யோசிக்கலையே அப்படின்றது வந்து நமக்கு வருத்தமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜியை நாமளும் கையில் எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் போனோம் அப்படின்னா இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்குன்னு ஒரு தனி செல்ஃப் இருக்குது, அதுக்கு நம்ம வாடகைலாம் கொடுக்குறது இல்லை, அது நம்ம ரெண்டுக்கெலாம் எடுக்கலை, ஆனால் துருக்கி வந்து ரெண்டுக்கு எடுக்க போகிறாங்க. ஆனால் நமக்கு ஏற்கனவே அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஸோ அதை நாம் இன்னும் அதிக அளவில் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான நோக்கம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு முழுமையான ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எக்ஸ்போர்ட் செமினார்னு வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.